தெரிஞ்சது நல்லது. நானும் இந்த காலேஜில் படிச்சவன் தான் சார். இந்த காலேஜில் படிச்சவங்க யாருமே உருப்பிட மாட்டாங்களா? நான் இப்ப இருக்கேன் எக்ஸாம்பிள். அன்னைக்கு ஆர உடைச்ச கைதா சாட் பீஸ் பிடிக்குது. அப்ப நான் பண்ண கிளாட்டால ஒன் தேர்ட் கூட நீங்க பண்ணலையே. சாட்டில விட நீங்க பெரிய ஆக்கிங்களே, எப்படி படிச்சு பாஸ் பண்ணீங்க? வெரி குட் க்வெஸ்சன். இவ்வளவு தான் கிளாட்டா பண்ணனா எப்படி சேஞ்ச் ஆனே தெரியுமா? எனக்கு அன்னைக்கு ப்ரொஃபசர் என்ன கூப்பிட்டு, நீ இவ்வளவு கிளாட்டா பண்ணு, கவலை இல்ல, நான் படிக்காம ஃபெயில் ஆயிடாத, ஏன்னா உன்னை நம்பிதான் குடும்பமே இருக்குன்னு அட்வைஸ் பண்ணி தினம் என் வீட்டுக்கு வா, ரெண்டு அவர் டியூஷன் எடுத்துக்கோன்னு சொன்னார். நானும் தினம் தவறாம ரெண்டு அவர் டியூஷன் எடுத்துக்கிட்டேன். என்ன ஆச்சு, ஆறே மாசம் தான் அவர் எனக்கு வாத்தியாரா இருந்தார். அப்புறம் மாமாட்டார். நான் கூட ஒரு ஆறு மாசத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுத்துக்கிறேன் சார். ஜம்பு தியாகு, விளையாடுறதுக்கு ஒரு அளவில்ல, உங்களை மாதிரி சில பேர் இருக்கிறதாலதான் நல்லா படிக்க வேண்டிய மாணவர்களும் கெட்டு போறாங்க. இன்னைக்கு சிரிக்கிறீங்க ரொம்ப சரி, ஒண்ணுக்கு போதா, நாளைக்கு இந்த உலகமே உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்க போகுது. கரெக்ட் கோபால், இந்த லட்சணத்துல இந்தியாவுடைய வருங்காலமே மாணவர்கள் கையில தான் இருக்குன்னு நம்மளை நம்பி பெருந்தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பயத்தை கட்டி வாய கட்டி தான் பட்டு கிடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள்லாம் நல்லபடியா படிச்சு முன்னேறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல. மன்னிச்சுடுங்க, உங்களை இல்ல சார், அவங்க குறைக்கலாம். மன்னிப்பு கேளுங்க. கோபால் என்ன ராஜா? கவனி, கவனிக்கிறவரை கவனி. மாமா அடி பலமா? இல்லையே, நீங்க வேண்ட திருச்சில விழுந்து அடி பட்டிருக்கணுமே உங்களுக்கு. ஏன் மாமா இந்த வயசுல குளிக்க முடியாது, இங்க வந்து குளிச்சிருங்க, எங்களுக்கு தெரியாதா? குளிச்சா உடம்பு இணைக்கும். நல்ல வாழ் போட்டாங்க. வேற ஆறு காஃபி கொண்டா? அஞ்சு போதும்பா. ஏண்டா உனக்கு வேண்டாமா? எனக்கு பாதி, எனக்கு மீதி. என்னடா ரொம்ப புதுசா கேக்குற, எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் பிப்டி பிப்டி தானே? ராஜா என் கூட பிறக்காத குறைய நினைச்சு பல நாள் எனக்கு நானே வருத்தப்பட்டிருக்கா, தெரியுமா? கொடுக்கலாம் இப்ப மட்டும். ராஜா இங்க தானே இருக்கா? கூட்டிட்டு போய் சொத்துல பாதி எழுதி கொடுத்துரு. அவன் வேண்டாம் சொல்ல போறான். கரெக்ட். ஏய் கோபால், ஜம்பு சொல்றது அருமையான ஐடியா. ஹாலண்டா ராஜாவோட அம்மா வாழ்க்கையில ஒரு சுகத்தையும் காணாதவங்க, வாத்தியாரமா வேலை பார்த்து ராஜாவை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல, அதனால வீட்டு மேல வேற கடை வாங்கி அவனை படிக்க வைக்கிறாங்க. இனிமே ராஜா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பாடு போடுறதுக்குள்ள அவங்க அம்மா கோவிந்தா. அதான் டே கோபால், உன் சொத்துல பாதிய ராஜா வேலை எழுதுவை. அவங்க அம்மா சாகரத்துக்கு முந்தி வாய்க்கு ருசியா சாப்பிட்டா சாப்பிட்டுமே. என்னடா ஜம்பு, கோபால் உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? விடவனே, ஒரே காலேஜில் படிச்சுட்டு ஒரே ஹாஸ்டல்ல தங்கிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க சிரிப்பாங்க. இல்ல ராஜா, உன்னை அவன் இலக்காரமா பேசினா என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அவன் தான் வாய் துடுக்கா பேசுவான்னு உனக்கு தெரியுமில்ல. என்னதான் அவன் பேசியிருந்தாலும் நீ முதல்ல கை நீட்டி அடிச்சது தப்பு, அவங்கிட்ட மன்னிப்பு கேளு. I'm sorry டா. It's all right. உன்னை போலவே ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். எல்லாம் என் தப்பு, நானும் பாத்துக்கிட்டே தான் வரேன். நான் பேசினாலே குழப்பத்துலதான் போய் முடியுது. இன்னொரு பிறவி எடுக்கணும். அம்மா இவனை பக்கரையா பாக்கி ருசியா சமைச்சு போட்டு கெடுத்துட்டீங்க. இவருக்கு வரப்புறம் எப்படி இருக்க போறாளோ நானும் பாக்கத்தானே போறேன். ஏன்பா, நல்ல கணக்கு தெரிஞ்ச பொண்ணா தான் நாம பாக்க போறோம். அம்மா இந்த காலத்துல சமயம் தெரிஞ்சு கொண்டு கிடைக்க மாட்டேன், சதாரம் தெரிஞ்சு கொண்டுதான் கிடப்பான். வர்றவ இவருக்கு வளைஞ்சு சோறு போடுறானா, இல்ல இவன் மாற்றமா ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்றது அவளுக்கு போட போறானா?
எங்க அம்மாவை கால் நீட்டி உட்கார வச்சு அவங்க சொல்றத அவ கேட்கணும். இல்ல போடி இங்க அப்பன்ஸ் வீட்டுக்கு நினைச்சிருவேன். இப்படி சொன்ன ரொம்ப பேரும் நான் பாத்துருக்கேன்டாப்பா. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிடுறேன். அப்புறம் தட்டுதான் மிஞ்சும். அதே கோபத்துல நீ பள்ளி கொடுத்து போய் பசங்களை உதைக்காத ஹெட்மிஸ்ட்ரஸ். இப்ப எதுக்காக கை தட்டினே வயத்திற்கு நீங்க யாரும் விடமாட்டா? நம்ம தான் விடுவதா? தெரியும் தேவைப்படுது ரோலிங் அப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் தி ப்ரோக்ராம் இஸ் கண்ணகி. அதாவது கண்ணகி மூன்றாம் இல்ல ஒரே ஒரு சீன். கண்ணகியாக நடிக்க போகிறவர் மகளிர் கல்லூரி மாணவி மிஸ் ஜானகி. வல்லவர் நீர்தானா? சென்னவர் பூபதி நீர்தானா? சந்திர வம்ச பாண்டிய குலத்திரகம் மாறிய படை கடந்த நெருஞ்சரியன் நீர்தானா? ஆராயாமல் தீர்ப்பளித்த உமக்கு வெண்குற்ற குறையா? மனைவியின் ஊடலில் மதிமயங்கி மனுநீதியை அளித்த உமக்கு ஒரு மணிமகுடமா? மண்டை ஓடுகளை மார்பிலே தாங்க வேண்டிய உமக்கு மணிமுத்தாரமா? தான் செய்த தவறுக்காக தன் கையையே வெட்டிக் கொண்ட பொற்கை பாண்டியன் அமர்ந்து அரசோற்றிய ரத்தனத்தின் மாற்றம் இன்னும் உமக்கு இடம் தருகிறதா? நெடுமரம் போல் நிலத்தில் சாய்ந்து உயிர் விட்ட பாண்டியனின் பட்டமஷியே அரிக்கோப்பின் தேவி. அம்மா கண்ணகி அம்மா. யாரே அம்மான்னு கூப்பிட்டது? அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு இங்க ஒரு மகன் இருக்கானா? எவன்டாவன் கூப்பிட்டவன் எவனா இருந்தாலும் மேடைக்கு வரணும். நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வாடா மகனே. இப்ப நீ வரல மேடையில உடைக்க வேண்டிய இந்த சிலம்ப உன் மண்டையிலேயே உடுத்த. உண்மையான ஒரு இலக்கிய காட்சியை நடிச்சு காட்டலாம்னா பெரிய இது. அடுத்தது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சுருளி. அவனும் பாவம் ரெண்டு வருஷமா இந்த கப்ப வாங்கணும் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான், முடியல. இந்த வருஷம் என்ன பண்றான்னு பாப்போம். ஏரியோ லெட் அஸ் விஷ் ஹிம் குட் லக். கம் ஆன் சுருளி. கோபாலன் வந்து சேரவே இல்லையே, என்னடா செய்யறது? கிஸ்தி திரை வரி வட்டி பானம் புளிகிறது ஊமை விளைகிறது உழைக்கை கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தார் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழிவார் உழவருக்கு கனி கலையம் சுமந்தாயா? அல்லது அங்கே குஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே, போரடித்து நெற்குதிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்களின் உடல்களையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை, துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு அடக்கு. ஸ்டூடண்ட்ஸ், நவ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். ரெண்டு வருஷமா இந்த ரோலிங் கப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வாங்கிட்டாங்கன்னா தே வில் பெர்ஃபார்மிங் தி ஹாட்ரிக். லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ வாட் தே டு. ஊருக்கு போனேங்க கோபால், இன்ன திரும்பி வரல. ஏன்பா தியாக, உங்க காலேஜில கோபால தவிர வேற எவனுக்கு எதுவும் தெரியாதா? வந்து ஐயோ பாவம். இந்த கலை விழாவில் எங்க கல்லூரி சார்பா முக்கிய பங்கெடுத்துக்கிட்டு வெற்றி பெற வேண்டிய கோபால் அவசர காரியமா தந்தி வந்து ஊருக்கு போயிட்டதுனால எங்களுக்காக யாரும் பரிதாபப்பட வேண்டாம், உச்சு கொட்டவும் வேண்டாம். இந்த நாட்டை பற்றியும்
மாணவ சமுதாயத்தை பற்றியும் நமது தேசபிதா காந்திஜி அவர்களும் அமரர் நேருஜி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காந்திஜி நேருஜி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்ல போறீங்க ஜி? அதை எல்லாரும் மறந்துட்டமேன்னு தான் ஞாபகப்படுத்தினேன் ஜி. இந்தாப்பா வருஷத்துல ஒரு நாளைக்கு ஏதாவது ஆய்வு பண்ண தெரிஞ்சா ஆய்வு பண்ணு, இல்லன்னா மேடை விட்டு கீழே இறங்க. நான் மேடை விட்டு கீழே இறங்கணுமா? இல்ல என்ன அப்படி ஓரமா நில்லு. நான் போய் இந்த சட்டையை கேட்டி போட்டு மோத்த கழுவிட்டு வந்துடுறேன்.
பெரிய முட்டை வந்திருக்கு. எங்க அப்பனா எதுக்கு வந்ததா இங்க? அவருக்கு ஏதோ வேண்டுதலா. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா திருப்பதியில போய் மொட்டை எடுத்துக்கிறதா வேண்டி. ஐயா சரியான பைக்கிய எங்க அப்ப ஏற்கனவே மொட்டை, இதுல என்ன திருப்பதியில போய் மொட்டை. வந்துச்சு அந்த களிம்பு எடுத்துட்டான் நெத்தியில கடவுவான்.